மனிதனுடைய வாழ்க்கையிலும் விளக்கேற்றுகிற ஒரு வாசகம் இருக்கிறது, வழிகாட்டுகிற ஒரு வாசகம் இருக்கிறது, நம்மை வழிநடத்துகிற ஒரு வாசகம் இருக்கிறது. நீங்கள் உலகத்தின் எந்த ஒரு மிகச்சிறந்த அறிஞர்கள், சிந்தனையாளர்கள் அல்லது படைப்பாளிகள் யாரை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்களை நினைத்து கொண்டால் அவர்களுடைய புகைப்படம் எப்படி நினைவுக்கு வருகிறதோ அதே போல் ஏதாவது ஒன்றிரண்டு வாக்கியங்கள் நினைவுக்கு வரும். சில சமயம் நானே நினைப்பது உண்டு, ஒரு வாக்கியம்தான் ஒரு வரலாறா என்று, அல்லது ஒரு மனிதனுடைய ஒரு ஆளுமையினுடைய சித்திரம் என்பது அந்த ஒரு வாக்கியத்திற்குள் தான் ஒளிந்திருக்கிறதா என்று நான் பலமுறை யோசித்திருக்கிறேன். நீங்கள் எந்த மகத்தான ஒரு ஆளுமையை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்கள் சொன்ன ஒரு வாக்கியம் அது உண்மையிலேயே ஒரு திருவாக்கியமாக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும். அது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனங்களில் அது எதிரொலித்து கொண்டே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய ஒட்டுமொத்தமான வாழ்க்கையினுடைய அல்லது அவருடைய உலக பார்வையினுடைய சாரமாக கூட அந்த வாக்கியம் இருக்கு. பல சமயங்களில் நாம் ஒரு மிகப்பெரிய இடர்பாட்டில் இருக்கிற போது கூட ஏதோ ஒரு வாக்கியம் நம்மை கைதூக்கிவிடும். அப்படி பல வாக்கியங்கள் எனக்கு இருந்த போதும் கூட, பல ஆளுமைகள், சிந்தனையாளர்கள், கவிஞர்கள் அவர்கள் சொன்ன பல மகத்தான வாக்கியங்கள் என் நெஞ்சிலும் வெறும் அகல் விளக்குகளாக ஆங்காங்கே எரிந்து கொண்டிருந்த போதும் கூட, ஒரு தீபமாக எரிகிற ஒரு வாக்கியம் இருக்கிறது. புதுமைப்பித்தனுடைய வாழ்வதாக சொல்கிறோம், உண்மையில் வாழ்கிறோமா என்கிற வாக்கியம். நான் மிக இளம் வயதில் படித்த இந்த வாக்கியம் என்பது என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எதிரொலித்திருக்கிறது. வாழ்வதாக சொல்கிறோம், உண்மையில் வாழ்கிறோமா? இந்த கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ளாத இடம் ஏதாவது உண்டா? பல சமயங்களில் நாம் பல வெற்றிகளை வாழ்க்கையில் அடைகிறோம், பல தோல்விகளை அடைகிறோம். ஆனால் அந்த சமயத்திலெல்லாம் நமக்கு எழுப்பிக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், இதுதான் வாழ்க்கையா என்பதுதான் இந்த கேள்வி. இதற்குத்தானா எல்லாமும் என்கிற கேள்வி நமக்கு வராதனாலே இல்லை. நான் இந்த கேள்வியை பல முறை கேட்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை என்பது மிகுந்த இடர்பாடுகள் கொண்டதாக இருந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே சுலபமாக கிடைத்தது கிடையாது. மிகச் சிறு வயதில் ஏற்பட்ட உடல்நலக்குறைவு, ஒரு வழக்கமான ஒரு இயல்பாக கல்வி கற்கக்கூடிய ஒரு சூழல் இருந்ததில்லை. எல்லாமே சவால். இன்னும் சொல்லப்போனால் சில சமயங்களில் வாழ்க்கை அப்படியே ஒரு தேங்கிய குட்டை போல நின்றுவிட்ட பல சந்தர்ப்பங்கள் உண்டு. இதற்கு மேல் ஒன்றுமே இல்லையோ, இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் நம்முடைய இடமா என்றெல்லாம் நான் திகைத்து நின்றது உண்டு. அல்லது சில கிடைத்த சில வெற்றிகளை வைத்துக்கொண்டு இதுதான் நம்முடைய இலக்கா, இதுதான் நாம் அடையக்கூடிய சாதனையா என்று நான் குழம்பியதும் உண்டு. எப்படி பார்த்தாலும் சரி, நாம் வாழ்க்கை என்று நம்புகிற ஒன்று மட்டும்தான் வாழ்க்கையா? அந்த எல்லைக்கோடுகளை நாமே தீர்மானித்துக் கொள்வதா என்ற கேள்வியை இந்த வாக்கியம் எனக்குள் எழுப்பியது. எல்லோருமே வாழ்கிறோம், எல்லோருமே ஏதாவது ஒன்றை சார்ந்து இருக்கிறோம், எல்லோருமே ஏதாவது ஒன்றின் வழியாக நாம் எல்லாவற்றையும் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுதான் வாழ்க்கையா? அதோடு நம்முடைய எல்லைகள் முடிந்து விட்டதா? அதோடு நம்முடைய பயணங்கள் நின்று விட்டதா? இன்னும் சொல்ல போனால் இதற்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது. வாழுதல் என்பது என்ன? நாம் உண்மையிலேயே ஒரு வாழ்க்கையில் எத்தனை நாட்கள் நாம் மகிழ்ச்சியாக இருந்திருக்கோம்? நீங்கள் எண்ணி பார்த்ததுண்டா, நான் என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் எனக்கு இருந்த மகிழ்ச்சியான தருணங்கள் எவ்வளவு, மனபாரம் இல்லாமல் இருந்த நாட்கள் எத்தனை என்று எண்ணி பார்த்தால் நீங்கள் விரல் விட்டு எண்ணிவிடலாம். பல சமயங்களில் நமக்கு நாமே உருவாக்கி கொள்கிற துயரங்கள், பல சமயங்களில் பிறர் நம்மீது திணிக்கிற துயரங்கள், பிறர் நம்மீது செலுத்துகிற அழுத்தங்கள், மனக்கசப்புகள், வேதனைகள், அப்படி பார்க்கிற போது கடலும் நிலமும் எப்படி பிரிந்து கிடக்கிறதோ, கடல் இந்த உலகை முக்கால்வாசி ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பது போல துயரம் முக்கால்வாசி ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய நிலப்பரப்பு போல, ஒரு தீவு போல நம்முடைய மகிழ்ச்சி என்பது இருக்கிறது. பல சமயங்களில் அந்த மகிழ்ச்சிக்காகத்தான் இவ்வளவு கசப்பினுடைய கடலை, இவ்வளவு துயரத்தினுடைய கடலை நாம் தாங்கிக் கொள்கிறோமா என்று கூட எனக்கு தோன்றி இருக்கிறது. அப்போதெல்லாம் ஒரு பெரிய ஒரு மன அழுத்தம், ஒரு தேக்கம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அது வாழ்க்கைதானா என்ற கேள்வியை இந்த வாக்கியம் எனக்கு எழுப்பியிருக்கிறது. உடனடியாக ஒரு உத்வேகம், இதை நாம் கடந்து செல்ல வேண்டும், இது வாழ்க்கை அல்ல. இப்பொழுது உதாரணமாக ஒருவர் ஏதாவது ஒரு பணியில் மாட்டிக்கொள்ளலாம், அந்த பணி மட்டும்தான் அவருடைய வாழ்க்கை, அந்த வேலை மட்டும்தான். சிலர் புகழை தேடி செல்லலாம், அந்த புகழை தேடுவது மட்டும்தான் வாழ்க்கையா? ஒருவர் பணத்தை தேடி செல்லலாம், அந்த பணத்தை தேடி செல்வது தான் அவருடைய வாழ்க்கையா? அதற்கு வெளியே வேறு எதுவுமே இல்லையா? அப்படி இருக்கிற போது நாம் கிடைத்த ஒன்றை இதுதான் நமக்கு எல்லை என்று தீர்மானித்துக் கொண்டு வாழ்வது ஒரு புறம், இன்னொரு புறம் நாம் வேறு எதுவும் நமக்கு வேண்டியதில்லை என்ற மனநிலையோடு
நாம் தங்கிவிடுவது, இது எல்லாவற்றிற்கும் பின்னால் திருப்தி அடைதல் அல்லது தேங்கி போதல், இது எல்லாவற்றின் மீதும் இந்த வாக்கியம் கேள்வி எழுப்புகிறது. வாழ்வதாக சொல்கிறோம், உண்மையில் வாழ்கிறோமா என்கிற கேள்வி. நிறைய நேரம் நாம் வாழ்வதாக நம்புகிறோம், வாழ்வதாக கற்பனை செய்து கொள்கிறோம், வாழ்வதாக கற்பிதம் செய்து கொள்கிறோம். இந்த கற்பிதங்கள் நிறைய மனிதர்களுக்கு சில திடமான எண்ணங்கள் இருக்கின்றன. இதுதான் என்னுடைய பாதை, இதுதான் என்னுடைய லட்சியம், இதுதான் என்னுடைய நிலைப்பாடு என்றெல்லாம் உறுதியாக இருப்பார்கள். அதை பார்த்தால் எனக்கு மிகவும் வினோதமாக இருக்கிறது. எப்படி உங்களால் வாழ்க்கையை பற்றி இவ்வளவு திட்டமட்டமான முடிவுகளுக்கு வர முடிந்தது என்று. ஏனென்று கேட்டால், நாம் ஒன்றை புரிந்து கொள்கிற போது நமக்கு புரியாத 100 விஷயங்கள் வாழ்க்கையில் நம்மை துரத்துகின்றன. அதை எல்லாவற்றையும் தேடி தேடி அந்த புதிர்களை அவிழ்ப்பது தான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கிறது. அந்த போராட்டத்தினூடாக வாழ்க்கையை பற்றிய உண்மையை தேடுவதற்கு எனக்கு இந்த வாக்கியம் உதவி இருக்கிறது, இந்த வாக்கியம் வழிகாட்டி இருக்கிறது. உண்மையிலேயே நாம் நிறைய நேரம் நாம் வாழ்வதாக நம்ப வைக்கப்படுகிறோம். சில மகிழ்ச்சிகள் நமக்கு நம்ப வைக்கப்படுகின்றன. நீங்கள் இந்த பொருளை வாங்கினால் உங்களுக்கு மகிழ்ச்சி, அல்லது நீங்கள் இந்த இடத்தை வாங்கினால் உங்களுக்கு மகிழ்ச்சி, நீங்கள் இப்படி இருந்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, இந்த ஷூவில் உங்களுடைய மகிழ்ச்சி இருக்கிறது, இந்த ஆடையில் உங்களுடைய மகிழ்ச்சி இருக்கிறது, இந்த பிராண்டை நீங்கள் உபயோகிக்கிற போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது என்றெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையில் அது நம்முடைய உண்மையான இதயத்தின் மகிழ்ச்சியாக இருக்கிறதா, அல்லது மகிழ்ச்சி என்று மற்றவர்கள் வரையறுக்கக்கூடிய ஒன்றின் மீது நம்முடைய மகிழ்ச்சியாக அதை நாம் கற்பிதம் செய்து கொள்கிறோமா என்கிற கேள்வி எனக்கு எப்போதும் இருந்து வந்திருக்கிறது. இந்த கேள்வியை எனக்கு மிக இளம் வயதில் விதைத்தது புதுமைப்பித்தனுடைய இந்த வாக்கியம்தான். உண்மையில் எதெல்லாம் வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறதோ, எதெல்லாம் ஒரு உன்னதம் என்று சொல்லப்படுகிறதோ, எதெல்லாம் இதுதான் அடிப்படை என்று சொல்லப்படுகிறதோ, அந்த அடிப்படைகளை நான் கலைத்து கொண்டே வந்திருக்கிறேன். ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இதுதான் ஒரு அற்புதமான ஒன்று என்று சொல்லப்படுகிற விஷயங்களை கூட, இல்லை இது இதோடு முடியக்கூடியது அல்ல, இதை நாம் வாழ்வதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் இதில் இருக்க முடியும், இதை தாண்டி ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கிறது என்பதை இந்த வாக்கியம் எனக்கு தொடர்ந்து சொல்லியிருக்கிறது. அந்த வகையில் நாம் ஒவ்வொருவருமே எழுப்பிக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி, அன்றாடம் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி, நம்முடைய இறுக்கமான அந்த வாழ்வியலிருந்து நாம் மீண்டு வருவதற்காக கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி, வாழ்வதாக சொல்கிறோம், உண்மையில் வாழ்கிறோமா? இதுதான் நம் அனைவருடைய நெஞ்சிலும் எப்போதும் ஒழிக்க வேண்டிய கேள்வியாக நான் நினைக்கிறேன். இந்த வாக்கியம்தான் என்னை எப்போதும் வழிநடத்தி கொண்டிருக்கிறது, ஒரு இடத்தில் தேங்கி விடாமல் என்னை தொடர்ந்து முன்னோக்கி செலுத்தி கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.